ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வி வான் குரூப் டூ ரிசல்ட் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ஸோ ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பில் வந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ்லீஸை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ விடைத்தாள்கள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது ஸோ குரூப் டூ ரிசல்ட் வந்து ஸோ வித் டேட்டோட வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ தொகுதி ரெண்டு முதன்மை எழுத்துத் தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வுகளின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்ததாலும் மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்ததாலும் குரூப் டூ முதன்மை எழுத்துத் தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணையில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தேர்வு முடிவு அட்டவணையில் குறி குறித்த அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் குரூப் டூ முதன்மை எழுது தேர்வு இடைத்தாள்களை மதிப்பீடும் செய்யும் பணிகள் துரிதமாக விடுமுறை நாட்கள் உட்பட நடைபெற்று வருகிறது ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலையாலும் மற்றும் சமீபத்தில் புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் தொகுதி இரண்டு தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதியில் வெளியிடப்படும் எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி இரண்டு தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்ட வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இந்திய ஆட்சி பணியாளர் அஜய் யாதவ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் அப்படின்றத வந்து தேவையில்லை இதுக்கு முன்னாடி இருந்த பழைய மத்திலேயே வந்து இவங்க எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ டிலே இருக்காது ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பத்துக்கு நீங்கள் வந்து மெயின்ஸ் வச்சு செலக்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து வருது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தோடில் இன்ட்ரிவியூ போஸ்ட் அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மெயின்ஸ் வச்சு ஆள் எடுக்கலாம் தப்பில்லை ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அடுத்த கிரேடில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் மனசுவை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மன உளைச்சல் வந்து அதிகமாகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தடை வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் ஸோ ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் பேப்பர் திருத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து கஷ்டமான விஷயம் ஸோ இதை வந்து நம்ம டென்த்து இல்லை ப்ளஸ் டூ மாதிரி ஏனோ தரணுன்னு வந்து திருத்திட முடியாது ஸோ என்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸோ இம்பார்ட்டண்டான போஸ்ட்டுக்கான வேலை ஸோ அப்படின்றப்போ ஒவ்வொரு வரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஷன் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் வேல்யூஷன் வந்து பண்ணணும் ஸோ அப்படின்றப்போ ஸோ தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா கால வரைய தான் ஏற்படும் அதனால் இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ அதாவது பழைய அமைத்தாடில் இருக்கிற மாதிரி ஸோ ஒன்லி வந்து பிலிம்ஸ் மட்டும் வச்சு ஸோ நீங்கள் வந்து ஆல் செலக்ட் பண்ணலாம் குரூப் டூவில் வந்து பார்த்திங்கனா ஸோ இம்பார்ட்டண்டான போஸ்ட்டுக்கு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஆள் எடுக்கலாம் ஸோ இந்த ப்ரெஷ்ரீஸ்டில் ஆனுவல் பிளானரை பற்றி எதுவுமே சொல்லலை ஸோ கோடி விரைவில் பார்த்திங்கன்னா அது தொடர்பான செய்தி வெளியீடு வரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் தேங்க் யூ